சொற்கள் பேசுவதால் பயன் இருக்க வேண்டும் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உண்மை பொருள் பயனா லாபம், அரும் பயன் ஆயும் அருமையான பயன், கருவி பணிக்கு மருந்து அறுக்கக்கூடிய பயன், அரும் பயன் ஆயும் ஆராயக்கூடிய மக்கள் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொற்கள் வந்து பேசினா பயன் பயன் இருக்க வேண்டும். அது அழகு இருக்கு இல்லை தமிழ் இருக்கு இல்லை அதாவது அவசியம் இல்லை. சொற்களில் ஒவ்வொரு சொற்களும் பயனை காட 180%, 100க்கு 10 வார்த்தை இருக்கலாம், அழகு நடை இருக்கலாம், சொல் அலங்காரம் இருக்கலாம், மற்ற சொற்கள் அத்தனையும் பயனோடு தான் இருக்கணும். இல்லை என்றால் அது பேச்சில் கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் என்று கேட்கக்கூடாது. கல்லாத மூடருக்கு கல்லாத நடறான், கல்லாத மடையனுக்கு அவன் மடையன், அவன் தான் இவனுக்கு பெரியமகன் சம்பவத்தில் என்ன என்ன அவன் தோற்றம் பார்த்த பரபிரமம் போட்டு இருப்பான். பரபிரமம் மூடு ஜடா முடி அது புளித்தூள் ஆசனம் ஜபமாலை யோகத்தண்டு அது இது கமண்டலம் இப்படி இவனு ஒரேடியாக வச்சுருப்பான். அந்த தோற்றத்தை கண்டு மயங்கிடுவான், அவன் மயங்கி அவனை பெரிய மகான் நினச்சிக்கிட்டு உள்ளே சுற்றிக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட கல்லாத மூடருக்கு கல்லாதான் நல்லறான், அவனுக்கு கல்லாதவனுக்கு அவனை பார்த்த பெரிய இருக்கு. கல்லாத மூடர் கருத்து அறியாத, கருத்து என்பது பெரிய வார்த்தை, அது அதை அறிய வேணும்னார். கரு ஆன்மாவின் தன்மை அறியுதுன்னு அர்த்தம். ஆன்மா என்பது சுக்கிலத்தை அடிப்படை, சுக்கியம் தான் அனான்மா, சுக்கியம் தான் அறிவு, சுக்கியம் தான் உயிரினா, அது ஒரு மர்மமான வார்த்தை. இவ்வளோ விஷயத்தை எப்படியா தெரியுன்னா, நீ ஏயா படிச்சுட்டு காலத்தை இவனாக்குற, அதான் காலம் அறிதன் தர இளமை காலத்தையும் முயற்சிக்கிறேன். நீ புஸ்தகத்தை தேடிட்டு அடைஞ்சிருந்தா ஆயிலே போயிடும். அது என்ன சொல்லுது, இது என்ன சொல்லுது, வெங்காயம் சொல்லுது போடாதே, திருமூல தேவான்னு சொல்ல, அகத்தீசன் சொல்ல, திருமன் திருஞான சம்பந்தரா அருணகிரா போய் பித்து பிடிச்சி கிடக்கிற. நீ என்ன புஸ்தகத்தை பிடிச்சி என்ன செய்ய போகிற, என்ன செய்ய முடியும், என்ன விரும்புறியோ அதுக்கு உனக்கு தெரியும். எனக்கு புரியலையா படிக்கிறேன் புரியலையா, நீ தான் அருள் செய்யன்னு சொன்னால் அவன் உணர்த்துறான். நீ என்ன பாரு ஆராய்ச்சி பண்ணுற, ஆராய்ச்சி எதுக்கு ஆகும், அவன் ஆன்மாவை பற்றி பேசியிருப்பான், ஆன்மா பற்றி பேசுறவன் புரியுமா, அது புரியாத ஒன்று ஆன்மா இலக்கணம். அதை வந்து நீ புரிஞ்சுக்கணும்னா தலைவன் ஆசை இருந்தால் புரிஞ்சுக்கலாம், பிடிச்சி கரையறிக்கப்பான்ருவான். அவன் இப்போ பிச்சந்தின் தான் சொல்லுவான், அவன் சுத்த கைநாட்டாக இருப்பான், அவன் இப்போ ஆன்மாவை பற்றி அறிந்தவன் சுத்த கைநாட்டாக இருப்பான், அவனுக்கு தான் புரியும். அவனே செய்வான், பள்ளிக்கூடத்துக்கு போனாதானே அந்த இது ஊறுப்பட்ட குப்பையில் மனசு செய்யறோம், பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் விட்டுச்சு நசிக்கிடுவான், நசிக்கி ஆன்மா இது சாக கல்வி கற்று தெரிஞ்சிருப்பான். அவன் மட்டும் இப்போ சொல்லுவான், இதெல்லாம் படித்து நேரத்துக்கு போய் நான் கதை பிடிச்சி கரையறிக்கின்றான். அப்போ கல்லாத மூடர் இப்போ தான் கற்றவர்கள் கல்லாத மூடர்கிட்ட போகக்கூடாது. அப்போ ஒவ்வொரு உலக மக்கள்கிட்ட உலக மக்கள் புரிந்து கொள்ள என புரிந்து கொள்ள முடியாது, இவன் ஞானியா என்பது அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் வள்ளுவன் சொல்லுவான், கனை கொடிது யாழ் கோடு செவ்விது அங்கனை வினைப்படும் பாலால் கொள்ளணும். நான் பேச இப்போ திரு காலமறிதலுக்கு நான் பேசலை, பருவத்தோடு ஒட்டவுகள் பேசிட்டு வரேன், அது திரு அது ஒரு குரல் மட்டும் எடுத்துக்கிட்டு பேசலாம். நான் எப்போ பேசுகிறேன், திருக்குறள் முழுசான சொல்ல வேண்டியது சொல்லலை, அது உலக நடை. இப்போ ஞானியை பற்றி எப்படியா தெரிஞ்சுக்கிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.